நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் ஒன் இக்கோல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஒய் அப்படிங்கிறது சைனெக்ஸ் தான் ஸோ அந்த வேல்யூ நம்ம இதில் சப்ஸிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒய் இவல் டு ஃபோர் அப்படிங்கிற அந்த கேஸ் எடுத்துக்கிறோம் ஒய்க்கு பதிலாக அங்கே சைன்எக்ஸை சப்ஸிட் பண்ணியிருக்கேன் ஸோ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பட் சைனெக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில் அதோட ரேஞ்சு மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் தான் பட் இங்கே நமக்கு ஆன்சர் ஃபோர் கிடச்சிருக்கு ஸோ தேர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் நெக்ஸ்ட்டு கேஸ் டூ ஒய் ஈக்குவல் டூ ஒன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் ஒய் அப்படிங்கிறது சைன் எக்ஸ் ஸோ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இங்கே நம்ம என்ன டிகிரி வேல்யூ போட்டால் நமக்கு ஒன் கிடைக்குமோ அதுதான் இங்கே எக்ஸுக்கான ஆன்சர் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நைன்டி டிகிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஒன் கிடைக்கும் நைன்டி டிகிரி அப்படிங்கிறத நம்ம பை பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் பட் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் வேல்யூ ஸோ நம்ம டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை டூ அப்படின்னு எழுதணும் இதில் டூ என் பை அப்படிங்கிறதுக்கான மீனிங் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி ரொட்டேஷனை போது நம்ம ரிமைனிங் ஏங்கிள்ஸை தான் எடுத்துடுவோம் அதனால தான் இங்கே டூ என் பை அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க இதில் என் பிலாங்ஸ் டு இசட் சப் டிவிஷன் டூ இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் லெஃப்ட் சைடு மாற்றுறேன் அப்படி மாற்றும்போது இதோட சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ டுவெல் எக்ஸ் க்யூ மைனஸ் டுவெண்ட்டி நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சிகல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய பால்நாமியில் நம்ம பிஆப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதோட ரூட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக இதில் இருக்கக்கூடிய கோயபிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் கோயபிஷன்ஸ் ஆட் பண்ணும்போது டுவெல் ப்ளஸ் எயிட்டோட வேல்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி நைனோட வேல்யூ நமக்கு மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் இதுல இருக்கக்கூடிய கோயபியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வேல்யூ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஒன் இஸ் ரூட் அப்படின்னு எழுதியிருக்கலாம் பட் இங்கே நமக்கு மைனஸ் ஃபைவ் வந்திருக்கு ஸோ ஒன் இஸ் நாட் நாட்ய ரூட்டு நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர் கோயபிஷியன்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம் டுவெல் ப்ளஸ் எயிட்டோட வேல்யூ டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஃபோரோட வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதுவும் நமக்கு ஈக்குவலாக வரலை சப்போஸ் அப்படி ஈக்குவலாக வந்துடுதுன்னா மைனஸ் ஒன் இஸ் இசிய ரூட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு மைனஸ் ஒன்னும் ரூட் இல்லை ப்ளஸ் ஒன்னும் ரூட் இல்லை நான் நெக்ஸ்ட்டு டூங்கிற வேல்யூ இதுக்கு ரூட்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸுக்கு பலாம் நான் டூ அப்படின்னு சப்சிட் பண்ணுறேன் டுவெல் இன்ட்டு டூ க்யூப் மைனஸ் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டூ ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபோர் டூ க்யூபோட வேல்யூ நமக்கு எயிட் கிடைக்கும் எயிட் இன்ட்டு டுவெல்லோட வேல்யூ நைன்ட்டி சிக்ஸ் டூ ஸ்கொயரோட வேல்யூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி நைனோட வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் எயிட் டூ ஸ்கார் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் இங்கே இருக்கக்கூடிய நைன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோரோட வேல்யூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் இங்கே மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட் இருக்குது ஸோ வேல்யூ நமக்கு ஜீரோ வந்துடும் ஸோ டூ இஸ் ஏ ரூட்டு இப்போது இது வந்து ஒரு க்யூபிக் ஈக்வேஷன் ஸோ க்யூபிக் ஈக்குவேஷனில் நமக்கு த்ரீ ரூட் வேல்யூஸ் இருக்கும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரூட் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் ரிமைனிங் டூ ரூட் வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த டூங்கிற நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நான் சிந்தடிக் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ண போகிறேன் இதில் இருக்கக்கூடிய கோயபிஷன்ஸை இப்போ எடுத்துலேன் டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் இதை டூங்கிற நம்பரால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் இங்கே டுவெல்ங்கிற வேல்யூ நம்ம அப்படியே எடுத்து அளிக்கலாம் டூ இன்ட்டு டுவெல்லோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோரோட வேல்யூ நமக்கு மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவோட வேல்யூ மைனஸ் டென் எயிட் மைனஸ் டென்னோட வேல்யூ மைனஸ் டூ கிடைக்கும் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் வரும் ஃபோர் மைனஸ் ஃபோரோட வேல்யூ ஜீரோ டூங்கிறது ஒரு ரூட் வேல்யூ ஸோ இதுக்கு ரிமைண்டர் நமக்கு 0 தான் வரும் இப்போ இதை நம்ம ஒரு quadratic equation மாற்றி எழுதிக்கலாம் ஸோ டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இஸ் அனதர் ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இப்போது இந்த quadratic ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும் அதுக்காக நம்ம ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ எழுதுறேன் டுவல் இன்ட்டு மைனஸ் டூவோட வேல்யூ மைனஸ் 24, ஃபோர் சம் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ரூட் வேல்யூஸ் மைனஸ் எயிட் அண்டு த்ரீ

இங்கே ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஜீரோ வருது ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ சீக்வல் டு ஜீரோ அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம் இங்கே மைனஸ் டூங்கிற வேல்யூ ரைட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ் டூவாக மாறும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய த்ரீங்கிற வேல்யூ டிவிஷனுக்கு வந்துடும் ஸோ எக்ஸ் சீக்வல் டு டூ பை த்ரீ அப்படிங்கிறது தான் ஒரு ரூட் வேல்யூ அதே மாதிரி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு சப்சிட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற வேல்யூ ரைட் சைடு போச்சுன்னா மைனஸ் ஒன்னாக மாறும் இங்கே மல்டிபிலிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபோருங்கிற வேல்யூ டிவிஷனுக்கு வந்துடும் ஸோ எக்ஸிசிகல் டூ மைனஸ் ஒன் போர் அப்படின்னு இன்னொரு ரூட் வேல்யூ கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம் டூ டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் இதுதான் நமக்கு தேவையான த்ரீ ரூட் வேல்யூஸ்